ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இது வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்து டிவி ஷோஸ், தமிழ் டிவி ஷோஸ் வந்து எந்த ஷோவாக இருந்தாலுமே எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நான் போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் சொல்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வீடியோவை வந்து சஜஸ்ட் பண்ணது இவர் தான். அதாவது என்ன ப்ராப்ளம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டுக்கு போனால் வந்து யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்டு திஸ் வெப்சைட் அப்படின்னு வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாருங்கள், நானும் வந்து அதே போல் அந்த தமிழ் டிவி ஷோ டாட் நெட் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை வந்து நான் சர்ச் பண்ணுறப்ப எனக்கும் அதே மாதிரி மெசேஜ் தான் வருது. ஓகே, இந்த மாதிரி மெசேஜ் வர்றதை வந்து எப்படி வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இந்த வெப்சைட்டை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது, இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணால் எல்லா டிவி ஷோஸும் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். எப்படி இந்த வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து க்ரோம் வெப் ஸ்டோருக்கு போய்க்கோங்க. க்ரோம் வெப் ஸ்டோர்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வரும். க்ரோம் வெப் ஸ்டோரில் போனீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சர்ப் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். அல்ட்ரா சர்ப்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். அதில் வந்து அல்ட்ரா சர்ப் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் ஓகே, இது வந்து இப்போ வந்து ஆட் டு க்ரோம்னு கொடுங்க. ஆட் டு க்ரோம்னு கொடுத்தோன்னே ஆட் எக்ஸ்டென்ஷன் கேட்கும். ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுங்கள், அந்த ஐக்கானை. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அது வந்து ஆஃபில் இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு, கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ கனெக்டட்னு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த வெப்சைட்டுக்கு போய் இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அதே பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே பாருங்கள், பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த மாதிரி மெசேஜ் வர்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கிற அந்த மாதிரி இருக்கிறத வந்து இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த டிவி ஷோஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி, ஏற்கனவே பழைய வீடியோ மாடலில் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும்னு போட்டிருக்கோன்னா அந்த ஃபார்மேட்டில் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எந்த டிவி ஷோஸ் வேணால் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒர்க்கில் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இது இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வந்து இது விபிஎனுங்கிறதுனால மற்ற வெப்சைட் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை ஒன்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நெட்டை ஒருத்தரம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மற்ற வெப்சைட்லாம் ப்ராப்பராக எடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.